ஜெர்மனிக்கு காத்திருக்கும் ஆபத்து. ஒரே நாளில் உச்சத்தை எட்டிய மரணங்கள். ஜெர்மனியில் கொரோனா பரவல் தீவிரமாக பரவி வரும் நிலையில் சுகாதாரத்துறை கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. கடந்த ஆண்டு சீனாவில் தோன்றிய கொரோனா வைரஸ் இன்று வரை குறைந்த பாடில்லை. உலகளவில் கொரோனா குறைந்தாலும் ஜெர்மனி, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் மீண்டும் கொரோனா வைரஸ் உச்சமடைந்து வருகின்றது. இந்நிலையில் ஜெர்மனி சுகாதாரத்துறை சில அதிர்ச்சிகர தகவல்களை வெளியிட்டுள்ளது. அதாவது, கடந்த 9 மாதங்களை விட நேற்று மட்டும் அதிகளவான மரணிப்புகள் பதிவாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துமஸ் பண்டிகை வருவதற்குள் சுமார் 6,000 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவர் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் 67,186 பேர் புதியதாக தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 446 பேர் மரணித்துள்ளனர். இதையடுத்து கொரோனாவின் 4-ஆம் அலை உருவாகுவதை தடுப்பதற்கான உடனடி நடவடிக்கையை எடுக்க ஜெர்மனி அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்தும் பணிகளை துரிதப்படுத்தல் தொடர்பான பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. கோவிட் பரவலுக்கு எதிரான செயற்பாடுகள் தாமதமாக நடைபெறுவதாக ஜெர்மனி அரசாங்கம் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜெர்மனியில் புதிய வகை ஒமிக்ரான் வைரஸ் 4 பேருக்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.